இதுதான் சென்னை ஏர்போர்ட். எவ்வளோ எம்டியாக இருக்குது பாருங்க. நான் ஆக்சுவலாக வந்து நான் மலேசியா போகிறதுக்காக போயிட்டுருக்கிறேன். இப்போ இந்த கொரோனா பீரியடில் வந்து இங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் நிறைய இருக்குது. ஸோ நீங்கள் கோவிட் டெஸ்ட் பண்ணணும், உங்களோட இதெல்லாம் ஃப்ளைட் டிக்கெட் இருந்தால் ஓகே டு போர்டு இருக்கணும், இந்த மாதிரி நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. நான் ஃப்ளைட்டுக்குள்ளே வந்துட்டேன். நான் கத்தார் ஏர்வேஸில் தான் ஃப்ளை ஆகிறேன். ஸோ இங்கே கிளீனினஸ்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கு. ஃபுட்டு வந்து வெரி டெலிஷியஸ். சர்வ் பண்ணுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப பொலைட்டாக இருக்கிறாங்க. எல்லாமே அந்த சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. எல்லாமே வந்து அவ்வளோ க்ளீனாக இருக்குது. ஈவன் அந்த சீட்டு தோஹா ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆயாச்சு. ஸோ நான் ஒரு 10 இயர்ஸ் பேக் இங்கே ஒர்க் பண்ணியிருக்கிறேன். பட் அப்போ இருந்த கத்தாருக்கும் இப்போ இருக்கிற கத்தாருக்கும் லாட் ஆஃப் டிஃப்ரென்ஸ், நிறைய டெவலப்மெண்ட்ஸு. இது ப்ராபப்ளி இப்போ இங்கே நெக்ஸ்ட்டு ஃபுட்பால் வேர்ல்ட் கப் இங்கே கண்டக்ட் பண்ண போகிறாங்க, அதுக்காக இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல், ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கேயும் அதே மாதிரி தான், ஏர்போர்ட்டில் அவ்வளோ கிளீனினஸ், இந்த ஹைஜீன் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. அவ்வளோ ஷாப்பிங் மால், சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா, இதில் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லி ஆகணும். இங்கே ஒரு மெரினஸ் லான்ச் ஒன்று இருக்குது, அதை பற்றி நெக்ஸ்ட் நான் சொல்கிறேன். அதில் வந்து எல்லாம் வந்து மெயின் மெரினர்ஸ்க்கெலாம் வந்து ஸ்டே பண்ணுறதுக்கு, இந்த லாங் ட்ரான்சிட் அவங்கெல்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபுட்டு வந்து ஃபேன்டாஸ்டிக் ஃபுட்டு எல்லாமே இருக்குது, ரவுண்ட் த கிளாக்கு. அது மெரினஸ்க்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு. இங்கே ஒரு டெடி பியர் ஒன்று வச்சுருக்குறாங்க. ஸோ அதெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு செல்ஃபி அதெல்லாம் எடுத்துகிட்ருக்குறாங்க. ஹியூஜ் ஒன், ரொம்ப நல்லாயிருக்கு. அப்புறம் இங்கே ஷாப்பிங் மால், இது இங்கே இருக்கிற எல்லா இந்த ஷாப்பிங் மால் உள்ள இருக்கிற அந்த ஷாப்பிங் இதெல்லாம் பார்க்கணும்னா உங்களுக்கு குறைஞ்சது வந்து ஒரு 3-4 ஹவர்ஸாக தேவைப்படும். அவ்வளோ ஷாப்பிங் ஏரியா இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. எனக்கு இந்த ஒரு 10 இயர்ஸுக்கு பிறகு இங்கே பார்த்து லாட் ஆஃப் சேஞ்சஸ்.
இப்போ நம்ம மெரினர் லான்ச் அதுக்குள்ள என்டர் ஆக போறோம். அது மெரினஸ்க்காக வந்து ஸ்பெஷலா வந்து பண்ணிருக்கிறாங்க. ஸோ நீங்க அங்க போகும்போது உங்களோட சிடிசி அதாவது உங்களை கண்டினியூ டிஸ்சார்ஜ் சர்டிபிகேட் அதை காமிக்கணும், பிளஸ் உங்க போர்டிங் பாஸ் காமிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த என்ட்ரி பண்ணிட்டு உங்களுக்கு கொடுப்பாங்க, அதை வச்சு நீங்க உள்ள போயிடலாம். இதுதான் நீங்க பாக்குறது தான் அந்த லான்ச். ரொம்ப பியூட்டிஃபுல்லா வந்து இது பண்ணிருக்காங்க. நான் எவ்வளவு ஏர்போர்ட்ல பாத்திருக்கிறேன், ஆனா இந்த மாதிரி வந்து மெரினஸ்க்காக வந்து ஒரு லான்ச் வந்து பண்ணிருக்கிறது நான் இதான் முதல் தடவை இங்க பாக்குறேன். ஃபென்டாஸ்டிக்கு ரவுண்ட் த கிளாக் அங்க ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் வந்து வெரி டெலிஷியஸ் ஃபுட் எல்லாமே இருக்கு. உங்களுக்கு வேண்டிய டீ காஃபி பேவரேஜஸ் எல்லாமே இருக்கு உங்களுக்கு அங்க. சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் அண்ட் லிக்கர்ஸ் எல்லாமே இருக்கு. ஸோ ரொம்ப நல்லா அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்குள்ள உங்களுக்கு ஸ்மோக்கிங் ரூம் இருக்கு, இங்கே வாஷ்ரூம் இருக்கு, ஷவர் ரூம் இருக்கு. அந்த ஃபுட்டு ப்ரிப்பரேஷன் வந்து அவ்வளோ நல்லா இருக்கு. எவ்ரி 2-3 hours வந்து உங்களுக்கு அந்த ஃபுட்டு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அவ்வளோ நல்லா இருக்கு. ப்ரிப்பரேஷன் ஃபென்டாஸ்டிக், வெரி கிளீன். இதுதான் அந்த லான்ச்சு. ரொம்ப நல்லா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்லீப்பிங்க்கு அதுக்குன்னு வந்து தனியாக ஒரு ரூம் வந்து அரேஞ்ச் பண்ணி, நீங்கள் லாங் டிரான்சிட் அந்த மாதிரி இருந்தீங்கன்னா நீங்கள் அந்த ரிசப்ஷனில் கேட்டிங்கன்னா அதுக்கு தனியாக அந்த ஸ்லீப்பிங் ரூமை வந்து அவங்க உங்களுக்கு காமிப்பாங்க. ஸோ நீங்கள் அங்கே போயிட்டு ரிலாக்ஸாக அங்கே. ஸோ இதுதான் நீங்கள் இதுலேருந்து ஏர்க்ராஃப்ட்லேருந்து இறங்கி கொஞ்சம் அது ஒரு 5 minutes வந்த உடனே அங்கே உங்களுக்கு அந்த மெரினாஸ் லான்ச்சுன்னு போட்டிருக்கோம். அது போயிட்டு ரைட் ஹேண்ட் சைடு போனீங்கனாலே லிஃப்டில் வந்து செகண்ட் ஃப்ளோர் நீங்கள் மேலே போனாலே வந்து இந்த லான்ச் இருக்குது. ஸோ ரொம்ப ஃபென்டாஸ்டிக். அவங்க அந்த ஹாஸ்பிட்டலிட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ரொம்ப எல்லாமே வந்து நீங்கள் எது கேட்டாலும் வந்து உங்களுக்கு வந்து சர்வ் பண்ணுறாங்க. ஈவன் செல்ஃப் சர்வீஸ் பஃபே, பட் ஸ்டில் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா அவங்க வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. வெரி டேஸ்டி ஃபுட். எனக்கு அந்த ஒரு நான் எனக்கு இந்த ஆக்சுவலாக இங்கே இருந்தது வந்து ஒரு 12 hours வந்து மோர் தென் 12 hours என்னோடய டிரான்சிட் பீரியடு. நெக்ஸ்ட் நான் இங்கே தோஹாலேருந்து இதுக்கு போனோம், கேஎல் போனோம். நெக்ஸ்ட் ஃப்ளைட்டு நான் மார்னிங் வந்து ரீச் ஆனேன். ஸோ ஈவினிங் ஃப்ளைட்டு வந்து எனக்கு வந்து அரௌண்ட் 8:00. ஸோ எனக்கு அந்த டைமிங் போனதே தெரியல. ஸோ அவ்வளோ நல்லா இருந்தது. ஸோ மேலே இதை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணணும். அது மெரினஸ்க்காக இப்படி ஒரு லான்ச் வந்து பண்ணியிருக்கிறது வந்து ஏர்போர்ட்டில் இதை நான் வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப நல்லா இருந்தது. Hope this video helpful for everyone. Please comment in Wilco Dear YouTube channel. Kindly share, subscribe and support. We'll continue post some more useful videos. Thank you friends. Keep watching. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வில்கோடியருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் எங்களை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.